ஹாய் ஹலோ வெரி 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 குட் ஈவினிங். இது நம்ம ஃபேவரட் ஷோ காஃபி பிரேக். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பிளேபேக் சிங்கர், ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி, நிறைய பாட போகிறாங்க, கொஞ்சமாக பேச போகிறோம். வெல்கம் டு த ஷோ தாரணி. வணக்கம். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க, ஸோ அதுக்கு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ், ராஜ் மியூசிக் வியூவர்ஸ்க்காக ஓப்பனிங்கில் நீங்கள் ஒரு சாங் கூட ஆரம்பிக்க போகிறீங்க. எந்த பாட்டு பாட போகிறீங்க? இப்போ ரொம்ப ரேஜாக போய்கிட்டு இருக்கிற நான் பிழை பாட்டு ஆரம்பிக்கிறேன். வாவ், எல்லாரோட ஃபேவரட் சாங். எஸ், நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நாம் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி எடுத்தேனே, மழைக்கலம் அமைக்க தகுந்த வந்தானே. அடியழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோன்றும் இடமே. அடியழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோன்றும் இடமே, நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. வாவ், எக்ஸலண்ட். ஓப்பனிங்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா வியூஸும் செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷோவில் ஒரு ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன சாங் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். ஹலோ, லைனில் காலர் இருக்காங்களா? சரி, ஓகே. ஹாய், வணக்கம், கேட்குதா? ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன், அண்ணநகர்ல இருந்து. அண்ட் ஹாய் மகேஷ், அண்ட் ஹாய் தாரிணி. உங்களோட நான் பிழை பாட்டு கிட்ட சூப்பரா பண்ணீங்க. Thank you so much. சமயம் இருந்தது. அண்ட் சோ தாரிணி, உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு? ஆக்சுவலா ஸ்ரேயா கோஷல் இஸ் மை ஃபேவரட் சிங்கர் ஆல் டைம். ஆஃப் கோர்ஸ் எனி அப்கமிங் சிங்கர் வில் லுக் அப் டு ஹர். ஷூர், டெஃபினெட்டா. ஏன்னா எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ரொம்ப ஸ்பஷ்டமா அழகா தெளிவா அதை உச்சரிச்சு போடுவாங்க. அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பாட்டுல மூணு பாட்டை பத்தி கேட்க போறேன். ஸோ எனக்கு நீங்க வந்து என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரேயா கோஷல் பிடிக்கும் அப்படின்ட்டீங்க. ஸ்ரேயா பாடின ஏதாவது ஒரு ஹிந்தி பாடல், ஒரு நான்கு வரிகள் ஏதாவது ஒரு பாடல் பாட முடியுமா? பாஜிராவ் மஸ்தானி, ஏதாவது ஒரு படங்கள், ஒரு நான்கு வரிகள் பாடுங்க. அதன் பிறகு ரெண்டு தமிழ் பாட்டும் இருக்கு, ஸோ நீங்க பாடுங்க எங்களுக்காக. ஃபர்ஸ்ட் ஹிந்தி பாடலாமா? பாடுங்க ஸ்வரா. பாஜிராவ் மஸ்தானி, எனிதிங் எனிதிங் யுவர் ஃபேவரட் சாங். சரி, எனிதிங் யுவர் ஃபேவரட் ஸ்ரேயா கோஷல் பாடல். உங்களோட ஃபேவரட், உங்க சாய்ஸ்லயே சொல்லுங்க. ஓகே, மோஹே ரங் தோலால் பாடிடலாம். இட்ஸ் வெரி நைஸ் சாங். மோஹே ரங் தோலால், மோஹே ரங் தோலால், நந்த கே லால் லால், சிடு நாய் பஸ் ரங் தோலால். மோஹே ரங் தோலால், தேக்கோ தேக்கோ துஜ்கோ பாடுனீங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களால வந்து நிறைய பாடல்கள், எல்லா விதமான பாடலும் பாட முடியும் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க பாடு நான் பிழை ஆகட்டும், அதே மாதிரி இந்த பாடல் ஆகட்டும், நான் பிரமோல கூட சில பாடல்கள் பார்த்தேன். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்பேன், அந்த பாடல்கள் நான் இப்போ நாங்கள் கட் பண்ணிடுவோம், நீங்க எனக்காக பாடுங்க. முதல் பாடல் வந்து எனக்காக வந்து மலர்கள் கேட்டேன் அப்படின்ற பாடல், ஓகே கண்மணி படத்துல பாடுங்க, அந்த பாடல் பாடுங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பாடல் என்ஜாய் என்ஜாமி, அந்த பாட்டு வந்து கண்டிப்பா உங்க குரல கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும். ஸோ எனக்காக ரெண்டு பாடல் பாடுங்க. ஃபர்ஸ்ட் மலர்கள் கேட்டேன். உங்களால முடிஞ்சா நீங்க இடையில அந்த ஸ்வரம் கூட பாடலாம், அதுல கா காமதினின்னு அழகான ஸ்வரம் வரும், அந்த ஸ்வரம் பாடிட்டு கூட நீங்க அப்படியே நீங்க டிரான்ஸ்லேஷன் டு என்ஜாய் என்ஜாய் பாடுங்க, சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கேட்டிங். ஆல் தி லிரிக்ஸும் பாடணுமா இல்ல வெறும் ஸ்வரம் பாடிட்டு அப்புறம் என்ஜாய் என்ஜாமியா? இல்ல, பாடல் வரிகளை பாடிட்டு ஸ்வரம் பாடுங்க. அந்த மலர்கள் கேட்டின் முதல் ஃபோர் லைன்ஸ் பாடிட்டு அப்படியே ஸ்வரம் பாடிடுங்க, பாடிட்டு என்ஜாய் என்ஜாமி. அண்ட் தேங்க் யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். சூப்பரா பாடுங்க. தேங்க் யூ சோ மச். மலர்கள் கேட்டு வனமே தந்தனை, கண்ணீர் கேட்டேன்
மாதம் தந்தனை மலர்கள் கேட்டே வனமே தந்தனை தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை க க ம க ம ரி ம க ரி ச நி ரி ச ப ம க ம த ம க ரி ச நி ரி ச க ம ச நி ச த நி ம த க ம ரி க ச நி ச த நி ச நி ச ம க க நி ச ப ம ம க ச நி ச க ம க ரி நி த ம ம க க ம க க க ம ரி க நி ரி நி க ரி ம க ரி ச ப ம த ம நி த நி ம த க ம ரி க ச மலர்கள் கேட்டே வனமே தந்தனை தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை சூப்பர் அந்த என்ஜாய் மீ என்ஜாய் மீ அது எல்லாரோட ஃபேவரட் அந்த எக்ஸலென்ட்டா பாடி இருக்கீங்க நீங்க இந்த பாட்ட கம்ப்ளீட் பண்ணுங்க we will go for the another question என்ஜாய் என்ஜாய் மீ எஸ் குக்கு குக்கு தாத்தா தாத்தா களவெட்டி குக்கு குக்கு பந்தல யாரு மீங்கொத்தி குக்கு குக்கு தண்ணீர் ஓடும் தவளைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அல்லி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு குத்தாலமே சுருக்கு பயமா வெத்தல மட்டயமா சுமந்த கையம்மா மத்தளங்கொட்டாயம்மா தாயம தாயமா என்ன பண்ணமாயமா வள்ளியம்ம பேராண்டி சங்கதிய கூறேண்டி கண்ணாடிய காணாண்டி இந்த அற பேராண்டி அன்னக்கிளி அன்னக்கிளி இந்த ஆல மர கிழவண்ண கிளி நல்லபடி வாழ்ச்சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ கூடி கம்மங்கர காணியெல்லாம் பாடி தெரிஞ்சானே ஆதிகுடி நாயினரி பூனைக்கும் தான் இந்த ஏரி கோளங்கூட சொந்தமடி என்ஜாய் ஜாமி வாங்கோ வாங்கோ ஒண்ணாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி என்ஜாய் என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒண்ணாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி சூப்பர் எக்ஸலன்ட் ஸோ கண்டிப்பாக கார்த்திக் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு நல்ல ஒரு சாய்ஸ் அவர் சூஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே அண்ட் ஓப்பனிங்லேயே நீங்கள் பாடும்போதும் சரி அண்ட் அதர் லாங்குவேஜ் நீங்கள் எடுக்கும்போதும் சரி எந்த தடுமாற்றமும் இல்லை உச்சரிப்புகளும் சரி அண்டு அந்த பாடல் வரிகளும் சரி எல்லாமே பெரிய இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பாடுறீங்க எப்படி இது எல்லா லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியுது எப்படி அது ஐ கேன் டாக் பேச தெரியும் தமிழ் பேச தெரியும் அண்ட் பிகாஸ் ஐ ஆம் தமிழியன் அண்ட் ஹிந்தி பேச தெரியும் மலையாளம் பேச தெரியும் மலையாளம் கொஞ்சம் பேச தெரியும் பட் யா ஹிந்தி பேச தெரியறதுனால அண்ட் ஆல்சோ தீஸ் ஆர் ஆல் கிளாசிக் சாங்ஸ் ஸோ தெரியாமல் நிறைய பாடியிருக்கேன் தூக்கத்தில் இருப்பினா கூட பாட முடியும் சரி அதர் லாங்குவேஜஸில் உங்களுக்கு இந்தந்த லாங்குவேஜில் எனக்கு பாட்டெலாம் பாட தெரியும்னா நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ்லாம் சொல்லுங்க மலையாளம் ரொம்ப பாடணும் பிடிக்கும் எனக்கு ஐ மீன் ஐம் நாட் குட் ஐ மீன் ஐம் நாட் பர்ஃபெக்ட் அட் இட் ஓகே பட் மலையாளம் இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் ஃபீல்ஸ் நவ் அதுல வந்து மியூசிக்கை விட வந்து பிளேபேக் சிங்கருக்கு நிறைய வந்து ஸ்கோப் இருக்கும் ஸ்கோப் இருக்கும் அண்ட் பிகாஸ் ஐ திங்க் வெரி பியூட்டிஃபுல் மெலடிஸ் as far as I have heard சூப்பர் நம்ம ஷோல அடுத்து ஒரு காலர் இருக்காங்க அவங்க யார் எங்கிறது பேசுறாங்க அவங்க என்ன சாங் ரிக்வெஸ்ட் பண்ண போறாங்க பார்த்தலாம் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் யார் பேசுறீங்க பேர் கனக சபாபதி எங்க இருந்து கால் பண்றீங்க சார் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவுல இருந்து காங்க பண்றேன் ஓகே நம்ம கூட பிளேபேக் சிங்கர் நானும் கிணத்துக்கடவுல இருந்தா இருக்கேன் சொல்லுங்க எனக்கு சங்கீதம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு 76 வயசு ஆச்சு ஹலோ ஹலோ அந்த அம்மா ரொம்ப சங்கீத ஞானத்தோட பாடினாங்க திடீர்னு டிவி போட்டா அந்த பாட்டு கிடைச்சு அம்மா பாடின ரொம்ப பிடிச்சு பழைய சாங்ஸ் ஏதாவது ஒன்று பாடுங்க பழைய சாங்ஸ் பாடுங்க பழைய பாட்டு ஏதாவது ஒன்று பாடுங்கன்னு சொன்னேன் அதாவது நான் சிவம் ஜெயராம் பாட்டு பிடிப்பேன் பாட்டு
சூப்பரான ஒரு சாங். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் எவர் கிரீன் சாங். அந்த பாட்டு உங்களுக்கு ஏன் டக்குன்னு அந்த பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ரீசெண்டாக ஒரு காம்படிஷன் அந்த பாட்டு பாடினேன், ரொம்ப ஐ ரியலி என்ஜாய்ட் சிங்கிங் தட் சாங். டெஃபினட்டாக வந்து அந்த சாங் பாடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் வந்து ஸ்கோர் அடிச்சிருவீங்க. அது ஏன்னா அந்த சாங் அவ்வளோ ஒரு ஒரு ஃபீமேல் வாய்ஸ்க்கு ரொம்ப 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 ஸ்கோப் கொடுத்த ஒரு சாங். கரெக்ட், கண்டிப்பாக இப்போ நீங்கள் அந்த பாட்டு பாடுங்க. ஓகே. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. என் குரலோட மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா குக்கு குக்கு குக்கு. இலையோட போவும் தலையாட்டும் பாரு, இலையோட பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா. மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா. எம்மேனி தேனரும்பு எம் பாட்டு பூங்கரும்பு, மச்சானா மிட்டெடுப்ப உன்னத்தா கட்டி வைப்ப. சுகமாக தாழ்ந்தட்டி பாடட்டுமா, உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. என் குரலோட மச்சாங்க குழலோச பூட்டி போடுதா குக்கு குக்கு குக்கு. தேங்க்யூ ஸோ மச் தாரணி, எக்ஸலண்ட்டான ஒரு சாங் சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எந்த பாட்டு உங்கள் வாய்ஸ்க்கு சூட் ஆகுமோ அதை கரெக்டாக எடுத்து பாடிடுறீங்க. அதர் லாங்குவேஜஸில் உங்களுக்கு பாட தெரியும், என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மலையாளம் சொன்னீங்க. ஸோ அதில் மலையாளம் பாடும்போது அதுலேயே வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது வந்து சூசியாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, நிறைய ஹம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் மலையாள படத்தில் பாடின பாட்டு ஹம் பண்ண பாட்டு அப்படின்னா எது? அது வந்து ஒரு ஸ்ரேயா கோஷல் சாங் தான், ஜீவாம்சமா என் கே எஸ் ஹரிசங்கர் சாங். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாங், மெலடி ஆன் ரீதிகவுட ராகம், வெரி பிரிட்டி, வெரி பிரிட்டி ராகம். அதுல இருந்து ஒரு இரண்டு மூணு வரிகள் இல்லை நல்லா ஃபுல்லாக கூட பாடலாம். ஜீவாம்சமா தானே நீ என்ன காலங்கள் முன்னே வன்னோ, ஆத்மாவினுள்ள ஈரன் கூட தெரியல, ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கும் வந்து தெரியாது. சோ இதுக்கு தான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டோட பயங்கரமான மேஜிக். நமக்கு அது வார்த்தையே தெரியலனாலும் நம்ம அது வந்து ரசிச்சு ஃபீல் பண்ணி கேட்போம். தட் வாஸ் அமேசிங். ஸோ நம்ம ஷோவில் அடுத்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்துலாம். ஹலோ, ஹாய். ஹலோ, இனிய மாலை வணக்கம் மகேஷ், ராஜலட்சுமி அம்மா, சேலம். வணக்கம் வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நம்ம கூட தாரணி இருக்காங்க. தாரணி எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க சொல்லுங்க. பாட்டு அடிப்பொழி அசலான. தேங்க்யூ. அசலாயிட்டு இந்த பாட்டு. எனக்கு மலையாளம் அறியலையா? எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடணும். நீங்க
கருத்தமா படத்துல கருத்தமா படம் இருக்குல்ல, ஆமா சொல்லுங்க. அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு. அதுல எந்த சாங்? அதுல நிறைய பாட்டு இருக்கு. இல்ல அதுல எதுன்னா இந்த பச்சை கிளி பாடும் ஊரு, பஞ்சு மெத்த புல்ல பாரு, மஞ்சளாறு பாயும் அந்த ஊரு, குட்டி போட்ட ஆட்டு கூட்டம், கொண்டையாட்டும் கோழி கூட்டம், சொந்தமுள்ள சாதீசனம் பாரு. இந்த பாட்டுக்கு ஒரு பாட்டு, செம்மாட்டுக்கு அது விளையாட்டு, அந்த பாட்டு வேணும் எனக்கு. அந்த பாட்டை நீங்களே வந்து தரவா சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ வந்து இது வந்து காம்படிஷனா? இல்ல இல்ல, அது வந்து அவங்க வாய்ஸ்ல நான் கேக்கணும். என்ஜாய் பண்ணாங்கல்ல, அது மாதிரி. நீங்க அந்த அது மாதிரி அவங்க பாட்டு பாட்டுல அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுல ஒரு பாட்டு வேணும் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அந்த சூப்பரா உங்களோட பாட்டு அவ்வளவு ரசிச்சு கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க ஓபனிங்ல இருந்தே. நீங்க அந்த பாடல் வரிகள் தெரிஞ்ச பாடலாம், அப்படி இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து சரி, உங்களோட ஃபேவரட் சாங் அப்படினா, அடிக்கடி நீங்க வீட்ல ஹம் பண்ற ஒரு சாங்னா என்ன சொல்வீங்க? இப்போ வந்து ரீசன்ட்டா வந்து பாடிட்டு இருக்கிறது வந்து ஒரு பழைய சாங், not பழைய சாங், 2013 ல இருந்து வந்த சாங், கடல் படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ள பாட்டு. வா, எவர் கிரீன், சூப்பர் சாங். கண்டிப்பா அந்த பாட்டு வந்து அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு பிளாக் பேக் இருக்கு. நீங்க அந்த பாட்டு முதல்ல பாடுங்க. ஓகே. நெஞ்சுக்குள்ள உம முடிஞ்சிருக்கேன், நெஞ்சுக்குள்ள உம முடிஞ்சிருக்கேன், இங்க எத்தி செயல் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும், வெள பருவ விசி வெட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி, அந்த மணியாரம் வளருக கிடியாரம், ஆன புலி எல்லாடக்கும் அதிகாரம், நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலை, நெஞ்ச குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே, அப்போ நிமிந்தவதா புறமா குனியலையே குனியலே, கொடக்கம்பி போல மனம் குத்தி நிற்குதே, நெஞ்சுக்குள்ள உம முடிஞ்சிருக்கேன், இங்க எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும், பச்சை வாரங்கிருச்ச பார்க்கை ராத்தூங்கிருச்ச, இச்சி மரத்து மேலே எனக்கு உடல் தூங்கிருச்ச, காச நோய் கரிகளும் கண்ணுறங்கோ வேளையில, ஆச நோய் வந்து மகாரணின் சாத்தூங்கலையே, ஹே நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்கேன், இங்கே திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும். சூப்பர் தாரணி, தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பாடமாக ஃபீல் பண்ணி பாடியிருக்கீங்கன்னா, யூ லைக் தட் மச். ஐ லவ் தி சாங். பட் ஐ திங்க் ஐ வாஸ் 15 வென் தி சாங் கேம் அவுட். அண்ட் சொல்லுவாங்க தட் அந்த ஏஜில் வந்து மியூசிக்கல் சென்சஸ் கொஞ்சம் ஹைட்டண்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தட். நல்லா அந்த ஹை பிச் எடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக ப்ராம்ப்டாக நீங்கள் சூப்பராக ஹை பிச் எடுத்தீங்க. அந்த எனக்கு அவ்வளோவா மியூசிக் நாலேஜ் இல்லை, இருந்தாலும் ஐ லைக் இட். எனக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கு. கண்டிப்பாக நம்ம ஷோவில் அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துலாம். ஹலோ, ஹாய். ஹாய், குட் ஈவினிங். யார் பேசுகிறீங்க? நந்தினி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, நம்ம கூட பிளேபேக் சிங்கர் தாரணி இருக்காங்க, அவங்கக்கிட்ட மியூசிக் ரிலேட்டடாக எனி க்வெஸ்சன்ஸ் அண்ட் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம். எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர், ஐ வுட் சே ஆஃப் கோர்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ரஹ்மான் இஸ் தேர், ஆஃப் கோர்ஸ் ரஹ்மான் சார் இஸ் தேர், அண்ட் தென் ஐ வுட் சே சந்தோஷ் நாராயணன் சார் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் தீஸ் டேஸ், அண்ட் இமான் சார் ஹஸ் பியூட்டிஃபுல் மெலடிஸ், அண்ட் லிட்ரலி சோ மெனி. யா, ஓ சூப்பர். எனக்கு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாரி, ஆக்சுவலி நம்ம 2K கிட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம் வைங்களா, அவங்க எல்லாம் ஹேர் ரஹ்மான் சார் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இளையராஜா சார், ஆஃப் கோர்ஸ் ஐ அம் நாட் எ 2K கிட், ஐ அம் 90s கிட்.
எஸ் ஆஃப் கோர்ஸ் இல்லை இவங்க 2K கிட் அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஏன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட ஃபேவரேட் மியூசிக் டைரக்டர் கம்போசர் யாருன்னா அவங்க ஏறவங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க 2K கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட்டு பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லிடலாமா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏரவுமன் சாரோட பாட்டு ஏதாவது பாடணுன்னா என்ன? ஐ திங்க் சங்கர் மகாதேவன் சார் பாடின என்ன சொல்ல போகிறாய் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஃபீமேல் சாங் பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். கண்டிப்பாக இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம வந்து ஆடியோவில் கூட கேட்டதில்லை. ஸோ ஒரு மேல் பாடின ஒரு பாட்டை வந்து இப்போ இவங்களோட மென்மையான வாய்ஸில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ் நீங்கள் பாடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கரை வர்றதுக்கு ஒவ்வொருத்தர் லைஃப்பில் வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தில் வந்து வளர்ந்து வர்றதுக்கு வெற்றி பெறத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக பேக் போயினாக இருந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நபர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு இருக்காங்கன்னா யார் யாரெல்லாம்? ஐ திங்க் டிஃப்ரெண்ட் பீப்புள் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஐ ஆம் சம்படி ஹூ இஸ் வெரி ஈஸி கோயிங். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே சம்படி ஹூ ஹஸ் டு சேலஞ்ச் மீ அண்ட் தட்ஸ் பின் மை மதர் அண்ட் மை ஃபாதர். தே ஹவ் ஆல்வேஸ் செட் வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மீ, பீட் இன் மியூசிக், பீட் இன் மை ஸ்டடீஸ் அண்ட் எவ்ரி திங். ஈவன் இஃப் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட், தேவ் ஆல்வேஸ் பின் லைக் யூனோ கிரிட்டிக்கிங் மீ, மை ஹார்ஷஸ்ட் கிரிட்டிக். ஸோ இட்ஸ் சம்திங் தட் வென் ஐ வாஸ் யங்கர் எனக்கு வந்து அது புரிய, அதோட அருமை எனக்கு வந்து புரியல. இப்போ வந்து ஆஸ் ஹவ் க்ரோன் ஸோ அண்ட் ஸோ மச் மோர் இஸ் டு பி டன். பட் அட் திஸ் பாயிண்ட் ஐ ரியலைஸ் தட் கிரிட்டிக் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக மை பேரண்ட்ஸ். இதில் வந்து மோஸ்ட்லி அப்பாவா அம்மாவா? சப்போர்ட் வந்து அப்பா, அம்மா கொஞ்சம் பயம், பயந்த சுபாவம். ஆனால் வந்து மியூசிக் மியூசிக்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி இந்த நீ எல்லாம் பாடலாம் பத்தவே பத்தாது அந்த மாதிரி சொல்றது வந்து அம்மா. இன்னைக்கு உங்களுக்கு கிரிட்டிக் கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் நவ ஐ ஹேவ் ஸ்டார்டட் கிரிட்டிக்கிங் மை செல்ஃப் ஆஸ் மச் அஸ் ஹர் பிகாஸ் ஆஃப் ஹர். சூப்பர். ஸோ அண்ட் நம்ம ஷோவில் வந்து நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜஸ்லாம் இப்போ பாடினீங்க, தெலுங்கு அண்ட் ஹிந்தி, தமிழ் இதெல்லாம் பாடிட்டீங்க. ஸோ வேற எந்த லாங்குவேஜ்? தெலுங்கு இன்னும் பாடலாம் நினைக்கிறேன். அதுதான் நான் ஹிந்தி மலையாளம் சாரி மலையாளம் பாடிட்டேன். ஸோ தெலுங்கு, தெலுங்குல வந்து உங்களுக்கு பாடுனா எந்த பாட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? தெலுங்கு நான் அவ்வளோ பாடு ஆக்சுவலாக நான் பாடே படிக்கணும். ஐ வாண்ட் டு சிங் மோர் இன் தட் பட் சில பாட்டு தான் தெரியும். சாமஜவர் கம்மனா இஸ் காம்போசிஷன் தட் சித்ரிராம் சார் ஹஸ் சங் ஸோ எக்ஸ்க்விசிட்லி. I want to sing that. Kandipa, and the paattu padidalama? Yes. Yes. நீ கழனி பட்டுக்குவதல நனவிச்சூடே நா கள்ளு ஹாச்சு புலனெல்லா தொக்கு குபழக்கு தயலே தாசலு நீ கழக்கி கவாலி காஸ்தாயே கட்டுக்கல நா கலலு நுவு நுலுமுத்துட்டே எரக கந்தி சிந்தே நே செகலு நா பெரிகளுக்கு உயலலுகு துண்டே முங்குருலு நுவு நிட்டு செய்யலா நிட்டு சவட்டே நிஷ்டுர புவில விலலு సామజవర గమన నిను చూసి ఆగగలనా మనసు మీద వయసుకున్న అదుపు చెప్ప తగునా సామజవర గమన నిను చూసి ఆగగలనా మనసు మీద వయసుకున్న అదుపు చెప్ప తగునా నీ కళని పట్టుకు వదలన నవి చూడే నా కళ్ళు ఆ చుపులనలా తొక్కుకు వెళ్ళకు దయలేదా అసలు. ஏதோ சுமாராக பாடுவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சூப்பராக பாடிட்டீங்க. ஸோ இந்த பாட்டு ஸ்பெஷலாக உங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணிடலாமா? ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த சாங்கு அவர் தான் கேட்டுட்டு இருந்தேன். கண்டிப்பாக சச் எ நைஸ் சாங், சூப்பராக பாடிட்டீங்க. சாமஜவர கமனானா ஒரு யானையோட அதாவது ராமரோட கமை. The way he walks, that's what it's about. இப்போதான் சொன்னீங்க எனக்கு வந்து வரிகளோட அர்த்தம்லாம் தெரியாது. இந்த பாட்டு மட்டும் சாமஜவர கமனா இஸ் ஆக்சுவலி த கெத்து விச் யூ வாக்கிங், த கெத்து ஆஃப் த வாக். ஸோ இன்றைக்கி இவங்ககிட்டருந்து ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் இதை வச்சு நான் ரெண்டு ஷோ பண்ணிவிடுவேன். நம்ம ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி. ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் கூட ஒரு மேல் சிங்கர் கூட நான் பாடணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அப்படி உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசரே சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பிளேபேக் சிங்கர் மேல் சிங்கரை நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க? ஸோ மெனி அதர், literally so many other. I think ipo vandu I would say Sid Sriram sir is magical. He's got a very 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 unique voice. So yeah, definitely right now with him I would love to sing. கண்டிப்பா. அவர் இப்போ நீங்க அவரோட படத்துல இருந்து பாட்டு பாடிட்டீங்க. சோ அது ரிலேட்டடா தான் நான் ஒரு क्वेश्चन வச்சிருந்தேன். சோ செகண்ட் இன்னொரு வார வாய்ப்பு இன்னொருத்தங்க அப்படினா யாரை சொல்வீங்க? I think Abhay Jodhpurkar is a beautiful singer. I'd love to sing a song with him. He's got a very beautiful voice. அவரோட பாட்டு ஏதாவது நீங்க எங்களுக்காக ஒரு சில வரிகள்? His debut song I think மூங்கில் தோட்டம். வாவ், அது எல்லாரோட சாங் கூட தான். எஸ் கடல் படத்துல இருந்து மூங்கில் தோட்டம். My favorite album is also கடல்.
மூங்கில் தோட்டம் மூலிகவாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடுங்கீரோ பௌர்ணமீரவு பனிவிழும் காடு ஒத்தையடிப்பாத ஓ கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் மூலிகவாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடுங்கீதம் சூப்பர் தானி, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எல்லா பாட்டும் கேட்டோன்னே பளிச்சு பளிச்சுன்னு பார்த்து படிக்காமல் பாடுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வாக இருக்கீங்க சிங்கிங்க அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருக்கு. எஸ் தாரணி, நீங்கள் வந்து இப்போ எல்லா லாங்குவேஜில் வந்து கலை 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 கலைக்கு பாட எல்லாரையும் வந்து இசையில் மழையில் நினைய வச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்களா, உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்ச ஒரு சாங், இந்த சாங் வந்து ரிப்பீட்டாக உங்ககிட்ட கேட்டு கேட்டு ரசிச்சிருக்காங்கன்னா எந்த பாட்டு? மன்னிப்பாயா. மன்னிப்பாயா, யாரு யாரு மணிக்க சொல்லி இந்த பாட்டு இவ்வளவு ரிப்பீட்டட்? நிறைய நான் வந்து ஐ திங்க் ஸ்மியூல் அந்த பாட்டு பாடினேன், நிறைய பேர் வந்து இப்போ கேட்பாங்க நிறைய. சோ ரிப்பீட்டடா இந்த சாங், சோ எங்களுக்காக அந்த பாட்டு ஒரு ரிப்பீட். ஒரு நாள் சிரித்தே மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்து நீ மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. ஒரு நாள் சிரித்தே மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்து நீ மன்னிப்பாயா 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 எக்ஸலண்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நான் இன்றைக்கி எவ்வளோ வருஷமாக வந்து இந்த பாட்டில் வந்து டெடிக்கேட்டடாக கற்றுக்கிட்டு பாடிட்டுருக்கீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட கரியர்? நான் நினை ஞாபகம் இருந்தனாலேருந்து பாடிட்டு தான் இருக்கேன். தட்ஸ் ஒன்லி திங். ஞாபகம் இருக்கிற நாள் இருந்தா இது எனக்கு கரெக்டாக புரியலையே. அதாவது இப்படி கூட வச்சுக்கலாம், நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் இது சொல்லிக்கலாமா? தட் இஸ் ட்ரூ. தட் இஸ் ட்ரூவா? இல்லைங்க, எல்லாருமே வந்து ஆக்சுவலி விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, அம்மா நீ பேசுறதே பாடுற மாதிரி இருக்க மாட்டேன், அதை நீங்கள் நம்பிட்டீங்களா? இல்லை, நான் வந்து ஐ திங்க் வென் ஐ வாஸ் பார்ன் இந்த இந்த படம் வந்து கண்டுகொண்டேன் கஷ்டமாக வச்சு சொல்கிறதுக்கு அந்த படம் வந்தது. ஸோ ஃபஸ்ட் டூ யூஸ் டு சிங் கொஞ்சம் மைனாக்கிளே, ஐ யூஸ் டு சிங் வசீகரா லாட். I used to sing at the time la, so I was 98 baby, so and the time la vanda paadala nariya paadu. Appo unga veetla appo nariya per paadranga nu artham idhula endu enak purinjikitta nariya amma vandu romba nariya kepaanga munbe va chilun or kadal and album la romba ungalukku pidikum. Okay okay, so unga veetla appo nariya per singers irukanga na yaar la vandu ipo ungalku andha mari paat la vandu ena amma vandu critique pandranga na avangalukku singing knowledge amma nalla romba nalla paaduvaanga. Super. ஸோ அவங்களால தான் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க, அவங்க யார்? அம்மா. ஐ திங்க் ஷி வாஸ் ஜஸ்ட், அவங்களுக்கு பர்சியூ பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஷி வாஸ் ஜஸ்ட் அ மியூசிக் லவர், தி பியூர் மியூசிக் லவர். பியூர் மியூசிக். ஸோ சூப்பர், தேங்க்யூ. நம்ம ஷோவில் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க பார்த்துலாம்.
ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் குட் ஈவினிங் யார் பேசுறீங்க ஹலோ குட் ஈவினிங் சார் ஐ அம் ஜோ ஃப்ரம் கோனி ஃப்ரம் சென்னை ஓகே ஜோ என்ன பண்றீங்க சார் ஆக்சுவலி நானும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ பிசினஸ் பர்சன் ஸோ நம்ம கூட பிளேபேக் சிங்கர் தாரணி இருக்காங்க நீங்க பேசலாம் எனி மியூசிக் ரிலேட்டட் क्वेश्चन யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் us எஸ் ஹலோ மேம் ஹலோ சொல்லுங்க ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சொல்லுங்க தேங்க் யூ சோ இப்போதான் உங்க ஷோ நான் பார்த்துட்டு இருந்தேன் சோ சார் கேக்குற எல்லா क्वेश्चनக்கும் நீங்க வந்து பட்டு பட்டுன்னு வந்து எல்லா இதுக்கும் சிங் பண்றீங்க சோ ரியலி ஆசம் எனக்கு மியூசிக் தான் ரொம்ப இன்ட்ரஸ்ட் சோ என்னோட லைஃப் மியூசிக் ஃபுல்லா அதுதான் பண்ணலாம் எஸ் வந்து எனக்கு வந்து நான் பிள்ளை நீ மழலை சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து மேம் சிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் உடனே ஓகே பண்ணிட்டாங்க ஏன் நீங்கள் இப்போ கேட்டு ரசிக்க போறீங்க யா தேங்க்யூ நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நாம் பருவமழை சிறு சிறு துளியா விழும் தருணம் இல்லை ஆழியிலிருந்து அலசி எடுத்தேனே நடக்கலும் அமைக்க தகுந்த வந்தானே அடியழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோன்றும் இடமே அடியழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோன்றும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம்